பத்திரிகையாளர் கோடங்கி ஆப்ரகாம் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதாவது இப்போ சோசியல் மீடியாக்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க. அதுவும் விஜய் வந்து ரஜினியை முந்திட்டார் அப்படின்னு கூட செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதே அயோக்கியத்தனமான ஒப்பீடு அப்படின்னு கோடங்கி ஆப்ரகாம் வந்து சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு ஈக்குவலா விஜய் வந்துட்டார்னு ஒரு ஒப்பீடு பண்றாங்கல்ல, இது அயோக்கியத்தனமான ஒப்பீடுங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் செஞ்சு வச்ச சாதனைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கிட்டத்தட்ட 50 வருஷமா அவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்காரு. அந்த 50 வருஷத்துல அவரால் வாழ்ந்த தயாரிப்பாளர்கள், அவரால் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைச்சிருக்கு, அவர் பண்ண ஒவ்வொரு சாதனையும் தான் அவரை வந்து இன்று வரையும் சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கு. அவர் செய்த சாதனை, அவருடைய படங்களுடைய வெற்றி, அந்த படத்தின் மூலமா தயாரிப்பாளர் கிடைச்ச விஷயம், இந்த இண்டஸ்ட்ரி கிடைச்ச லாபம், இந்த இண்டஸ்ட்ரியில அவர் பண்ண பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கும் அவரை சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அனுபவம் தான் விஜய் அவர்களுடைய வயசு. அவரை வந்து இவர் கூட கம்பேர் பண்றதே தப்பான விஷயம். அந்த சாதனையினுடைய வயசு தான் இவர் விஜய். அவருக்கு யாரோட தெரியுமா ஒப்பீடு வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கலாம்? அஜித்தோட சண்டை போடலாம், சூர்யாவோட சண்டை போடலாம், இவங்க தான் சமகால நடிகர்கள். விஜய் வந்து அவரை யார் கூட கம்பேர் பண்ணலாம்னா அஜித் கூட கம்பேர் பண்ணலாம், சூர்யா கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் சமகால நடிகர்கள். மற்றபடி சூப்பர் ஸ்டார் கூடலாம் விஜயை கம்பேர் பண்ணுறதே அயோக்கியத்தனமான ஒப்பீடுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கோடங்கி ஆப்ரகாம் சொல்லியிருந்தாரு. நீங்கள் இவரை பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ரஜினிகாந்துடைய ஸ்டைலை பாதி காப்பி அடிச்சு தான் விஜய் வந்து இன்றைக்கி அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. மேலும் அவர் முடிக்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி நடிகர்கள் வந்து அவங்களோட ரசிகர்களை வந்து கட்டுக்குள்ள வைக்க தவறிடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஒப்பீடே ஃபர்ஸ்ட் தப்பு. ரசிகர்கள் பண்ற அட்ராசிட்டியில அந்த நடிகர்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்துற விஷயத்துல அவங்க விட்டுறாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்கள்ல நிறைய வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, அது பற்றி தான் அவர் வந்து விஜய் இதை கண்டிச்சு வைக்கணும் அப்படிங்கறக்காக அதை சொல்றாரு. தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுருக்கோம். தலைவரோட வாழ்க்கை வரலாறு, அப்புறம் செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஆனால் ஃபினான்சியலாக நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால அதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் தடைபெற்றிருக்கு. கேமரா, மைக் போன்ற உபகரணங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வரையும் நம்ம வந்து பணம் கேட்டு உதவி கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதில்லை. இருந்தாலும் ஃபைனலாக ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களால் உதவ முடிந்தால், அதுவும் பெருசாக தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கொடுக்கறது 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலோட கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். கூடவே QR கோடும் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.